அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த தலைப்பிலிருந்து முக்கிய வினாக்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதலாவது, புகைப்பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். புகைப்பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி என்னென்னா நிக்கோட்டின். இரண்டாவது, நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு ஏடியாலஜி என்று அழைக்கப்படுகிறது. நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு ஏடியாலஜி. புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது. புற்றுநோய் உண்டாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, சார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய், கார்சினோமா வயிற்று புற்றுநோய், லிக்கோமியா இரத்த புற்றுநோய். சார்கோமான இணைப்பு திசு புற்றுநோய், கார்சினோமான வயிற்று புற்றுநோய், அது வயிற்றில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் வகை. அடுத்தது, லிக்கோமியா வந்து இரத்த புற்றுநோய். அடுத்தது, நீரிழிவு நோய் கணைய குறைபாட்டு நோய். நீரிழிவு நோய் வகை ஒன்று. இது எதனால் ஏற்படுகிறதுன்னா இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. நீரிழிவு நோய் வகை ஒன்று, கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. கணையத்தில் உள்ள பீட்டா செல் வந்து இன்சுலின் உற்பத்தி பண்ணும், அது அழிவதன் காரணமாக இன்சுலின் போதில் உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ அதனால் நீரிழிவு நோய் வகை ஒன்று உற்பத்தி, அதாவது வகை ஒன்று ஏற்படுகிறது. அடுத்தது, நீரிழிவு நோய் வகை ரெண்டு, இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமையால் ஏற்படுகிறது. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தலுக்கு பேர் வந்து ஹைப்பர் கிளைசிமியா. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல் ஹைப்பர் கிளைசிமியா. அடுத்தது, இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது இஸ்கீமியா என்று அழைக்கப்படுகிறது. இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது இஸ்கீமியா. அடுத்தது, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக போக்சோ சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா மார்ச் 2007. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007 ஆண்டு அமைக்கப்பட்டது. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னா ஜூன் 26. மருந்துகள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னா ஜூன் 26. அடுத்தது, கிபி 1985 ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1985. ஓகே. அடுத்தது, போதை மருந்துகள் மைய நரம் மண்டலத்துடன் தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிப்பை உண்டாக்குகிறது. போதை மருந்துகள் வந்து நமது மைய நரம் மண்டலத்துடன் தொடர்பு கொண்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிப்பை உண்டாக்குகிறது. மனவியல் மருந்துகள் மனநிலை மற்றும் மருந்துகள் என குறிப்பிடப்படுகிறது. புகையில் காணப்படும் ஆல்கலாய்டுகள் நிக்கோட்டின் ஆகும். புகையிலையில் காணப்படும் ஆல்கலாய்டுகள் நிக்கோட்டின் என அழைக்கப்படுகிறது. ஓகே. அடுத்தது, புகைப்பிடித்தலில் வரும் புகையில் பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்கிளிக் என்ற புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோய் உண்டாக்குகிறது. புகைப்பிடித்தலில் வரும் புகையில் பென்சோபைரின் மற்றும் பாலிசைக்கிளிக் என்ற புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. ஓகே. அடுத்தது, புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் வந்து கார்சினோஜன்கள் என்று அழைக்கப்படுகிறது. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜன்கள். புற்றுநோய் பற்றிய படிப்பு ஆன்காலஜி. சுமார் 80% புற்றுநோய்கள் கார்சினோமா வகையை சார்ந்தது. சுமார் 80% புற்றுநோய்கள் கார்சினோமா வகையை சார்ந்தது. தோலின் மீது படும் அதிக சூரிய ஒளியினால் தோல் புற்றுநோய் ஏற்படலாம். நமது தோலில் அதிக அளவு சூரிய ஒளி பட்டுச்சுன்னா தோல் புற்றுநோய் ஏற்படலாம். அடுத்தது, புற்றுநோய் சிகிச்சைக்கான வழிமுறைகள். அறுவை சிகிச்சை மூலம் புற்றுநோயை வந்து நீக்கலாம். கதிரியக்க சிகிச்சை, கீமோதெரப்பி, தடைக்காப்பு சிகிச்சை, இதன் மூலமாக நாம் புற்றுநோய் சிகிச்சைக்கான வழிமுறைகளும் மேற்கொள்ளலாம். அடுத்தது, சிஹெச்டி கரோனரி ஹார்ட் டிசீஸ். எய்ட்ஸ் என்பது ஒரு தொற்றுநோய், இது எபிடெமிக் என்று அழைக்கப்படுகிறது. எய்ட்ஸ் என்பது ஒரு தொற்றுநோய், இது எபிடெமிக் என்று அழைக்கப்படுகிறது. எய்ட்ஸை எலேசா சோதனை மூலம் கண்டறியலாம். எய்ட்ஸை எலேசா சோதனை மூலம் கண்டறியலாம். எய்ட்ஸை வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம். எய்ட்ஸை வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம்.
புகையிலை தடுப்புச் சட்டம் எந்த ஆண்டுனா 1 May 2004. புகையிலை எதிர்ப்பு தடுப்புச் சட்டம் 1 May 2004. புகையிலை எதிர்ப்பு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா 31 May. புகையிலை எதிர்ப்பு தினம் 31 May. புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு ஹைபாக்சியாவை உண்டாக்குகிறது. புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு எதை உண்டாக்குகிறதுன்னா ஹைபாக்சியை உண்டாக்குகிறது. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலி யூரியாம். அதிக அளவு தாகம் எடுத்தல் பாலி ட்ரிப்சியாம். அதிகப்படியான பசி பாலி பேஜியாம். அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலி யூரியாம். அதிக அளவு தாகம் எடுத்தல் பாலி ட்ரிப்சியாம். அதிகப்படியான பசி பாலி பேஜியாம். இதய தசை நோய் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. இதய தசை நோய்னா இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை, அதான் இதய தசை நோய்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ். ஓகே, அடுத்தது எய்ட்ஸ் அக்யூட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸோட விவாக்கம் அக்யூட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம உடல்நலம் மற்றும் நோய்கள் இந்த தலைப்பிலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.